நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, உயிருக்கு போராடி கொண்டிருந்த லாரி டிரைவர் அரபு பெண் செய்த காரியத்தை பாருங்கள். இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், இது ஒரு முக்கியமான வீடியோ. துபாயில் ஒரு அரபு பெண்மணி தன்னுடைய புர்காவை கழட்டி இந்திய லாரி ஓட்டுநரின் மீது பற்றிய நெருப்பை அணைத்ததோடு மட்டுமில்லாமல் அவரின் கண்ணியத்தையும் காப்பாற்றியுள்ளார். துபாயில் இரண்டு லாரிகள் மோதிக்கொண்டதால் தீப்பற்றி கொண்டன. லாரியை ஓட்டிய சிங் என்ற இந்தியர் மீது தீப்பிடித்து அவரது ஆடை தீயில் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக காரில் சென்ற அரபு பெண் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சட்டென்று காரை நிறுத்திவிட்டு அந்த பெண் தன் புர்காவின் மூலம் ஓட்டுநரின் மீது பற்றிய நெருப்பை அணைத்துவிட்டு அதையே அவர் அணிந்து கொள்ள கொடுத்துவிட்டு சென்று விட்டார். காயங்களுடன் மருத்துவமனையில் சிங் சேர்க்கப்பட்டுள்ளார். மிகவும் தைரியமாக செயல்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றியதற்காக துபாய் காவல்துறை அந்த பெண்மணியை தேடுகின்றது. இஸ்லாமிய பெண்களுக்கு புர்கா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனாலும் ஒரு உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதை கூட துச்சமென மதித்து செயல்பட அந்த சகோதரிக்கு இறைவன் நல்ல கூலி வழங்க வேண்டும். மாட்டின் பெயரை சொல்லி மனித உயிரை வேட்டையாடும் மிருகங்கள் வாழும் இந்த உலகில் தன் கண்ணியத்தை பொருட்படுத்தாமல் ஒரு உயிரை காப்பாற்றிய பெண்மணி மிகவும் பாராட்டப்படக்கூடியவர். கண்டிப்பாக இது ஒரு அருமையான செயல்தான். துபாயில் வந்து இது உண்மையிலுமே ஒரு வரவேற்கத்தக்க செயல்தான். இந்த மாதிரியான மனிதர்கள் தான் அதிகம் அங்கே வாழ்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அதாவது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறவங்கள காப்பாற்றணும், இந்த மாதிரியான நல்ல எண்ணம் கொண்டவங்க தான் துபாயில் அதிகமாக வந்து வாழ்கிற இஸ்லாமியர்கள். கண்டிப்பாக நான் அதை அனுபவிச்சிருக்கேன், ஏன்னா நானும் வந்து துபாயில் இருந்திருக்கேன். அதனால் நிறைய காரியத்தை வந்து நான் பார்த்துருக்கேன். உண்மையிலுமே அவங்கள வந்து கிரேட்டு தான். தனக்கு வந்து தான தர்மம் அப்படின்றத வந்து அவங்க எப்பயுமே வழக்கமாக வச்சுருப்பாங்க. பிறருக்கு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றத உண்மையிலுமே ஒரு முக்கிய கொள்கையாக வந்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பெண்மணியை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும், ஏன்னா உயிரை வந்து காப்பாற்றியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய முறைப்படி வந்து அணியக்கூடிய அந்த புர்காவை கழட்டியை வந்து காப்பாற்றியிருக்காங்க. உண்மையிலுமே இது வரவேற்கத்தக்க செயல். இவங்களை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.